குருசாமி, குருசாமி, குருசாமி! ஐயா, அந்த போட்டோகிராஃபர் ஃபைலுக்கு ஒரு இன்விடேஷன் போஸ்ட் பண்ணு, என்னை பத்தி புரிஞ்சுக்கட்டும். சரி. பேட் நியூஸ். என்னடா பேட் நியூஸ்? என்ன? நிறுத்திடலாம். நான் குளிக்கும் போது பாத்ரூம் குள்ள வந்து எட்டி பாக்குறது கல்கட்டா எங்கடா ஓட்டுற பாரிப்போ ஓட்டர் கிடைக்காத வருத்தத்தை போக்கிக்க புள்ள அடிச்சிட்டு கிடக்குறேன். என்ன மாதிரி குடியாத்தாயிடுவேன். அஞ்சு வருஷ காதல அஞ்சு நிமிஷத்துல அவங்க அண்ணன் சமாதி கட்டி மூடிட்டா. பணத்துக்கு ஆசைப்பட்டு மல்லிகாவ மதுரையில இருக்கிற வில்வோனருக்கு கொடுத்துட்டா. நீயா சந்தியாவுக்கு ஊட்டியில இன்னைக்கு கல்யாணம். இன்னும் 3 மணி நேரத்துல அவ கழுத்துல இன்னொருத்தன் தாலி கட்டிடுவான். ஓ கல்கட்டா, பேசுறதுக்கு நேரம் இல்ல, போய் சீக்கிரம் ட்ரெஸ் எடுத்துட்டு வா. வாங்க பிரதர். உங்க காதலுக்கு நான் பொடி பிடிக்கிறேன். Ready?
சந்தியா. ஈஸ்வர் என்னடா பாத்துக்கிட்டு சும்மா இருக்க, எப்படிடா அவனை நில்லு. இன்னும் ஒரு அடி எடுத்து வச்ச அப்புறம் நடக்கிறத வேற. என்னடா பூச்சி காட்டுறியா மிஸ்டர் ரங்கராஜன், நீ எல்லாம் ஒரு மனுஷனாயா? பொண்ணுக்கு வியாதி குணப்படுத்தி திருப்பி தரேன்னு சொல்லிட்டு இப்ப வேற உனக்கு தார வாத்து கொடுக்கறியே, வெக்கமல்ல? நீ எல்லாம் ஒரு பிசினஸ் மேன், பிசினஸ் தான் வாக்கு தவறக்கூடாது. நீ வாக்கு தவறிட்ட, நீ சொன்னபடி உன் பொண்ணு எனக்கு திருப்பி தரல. சோ நான் என் சந்தியாவை கூட்டிட்டு போறேன். என்ன தைரியம் இருந்தா என் பொண்ண என் கண் முன்னாலேயே கூட்டிட்டு போவேன். ஈஸ்வரே, பொண்ணு பொண்ணுன்னு ரொம்ப உரிமை கொண்டாடுற அவங்க கிட்ட என்ன பேச்சு? இனிமே சந்தியாவும் பொண்ணு இல்லங்கறத நீ நிரூபிச்சிரு. உன் பொண்ண இழுத்துட்டு போறதான சட்டப்படி குத்தம். இப்ப பாரு, கெட்டி மேலும் கெட்டி மேலும் அடிக்கடா. பேச மாட்டாயா அவ சேர வேண்டிய இடத்துல வந்து சேர்ந்துட்டான். அவங்க வாழட்டும். I can understand.